Leotere Padatoda, Basul Vete no Mudivuka Varla Adakula, Thalapathy 68 Padatoda, Adanadiana updates Vijay Rasikargala, Inno Adigama Kushipatirka. October 19th, worldwide release ana Leotere Padam Walaka Mulodum Romum Brahman Damana box office collection Panitrika. In the Padam release ana 1 weekly Hollywood order Romum Prablamana Adigrana, Leonardo Di Caprio order, the Killers of Flas Muntere Padatoda, box office collection order, Adigama Panirika. Box office trade analysis கருத்து சொல்லிட்டு வராங்க. இந்த செய்தி விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ரசிகர்களே ரொம்பவும் பெருமைப்படுத்திட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும். ஒரு தமிழ் படத்துக்கு உலக அளவுல இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆபிஸ் சாதனை பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் அப்படினு சில நியூட்ரலான ஃபேன்ஸ் சொல்லிட்டு வராங்க. ஆனாலும் இந்த படத்தோட நெகட்டிவ் விமர்சனங்கள் இன்னும் மாறல அப்படினு சொல்லணும். இன்னும் வரநாட்கள்ல இந்த படத்தோட உண்மையான பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் என்னன்னு Seven Screen Studios கண்டிப்பா ஒரு official announcement-ம் கொடுப்பாங்க. விஜய் கரியர்லயே நடிச்ச எந்த ஒரு படத்துக்கு இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கு தான் இந்த அளவுக்கு box office collection இருக்கு அப்படினும் சொல்லணும். தளபதி விஜய் நடிக்க போற தளபதி 68 படத்தோட பூஜை வீடியோ விஜய் தசமியனிக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லியோ படம் ரிலீஸ் ஆகற வரைக்கும் தளபதி 68 ஓட எந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்டும் தர வேண்டாம் அப்படினு Seven Screen Studios ஏஜிஎஸ் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணனால தான் எந்த ஒரு அப்டேட்டும் தராம இருந்திருக்காங்க. ஆனா லியோ படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே தளபதி 68 ஓட பூஜை வீடியோ விஜய் தசமியனிக்கு ஏஜிஎஸ் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல மொத்த cast and crew இன்ட்ரோடியூஸும் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல விஜயோட first time Dance Master Prabhu Deva, Prashanth Mike Mogan பல பேர் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஸ்னேகா அப்புறம் கொல்லை படத்தோட ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரியும் மிஜேகி ஜோடியா நடிக்கிறாங்க. லைலா, ஜெயம் ரவி, யோகி பாபு, VTV கணேசன் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே லியோ படம் மாதிரி இந்த படத்திலயும் நடிக்க போறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபுவா இருக்கறனால சென்னை 28 ஓட கேங்ல இருந்து வைபவ், பிரேம்ஜி, அஜய்ராஜ், அரவிந்த்ராஜ்னு பட்டாளமே இந்த படத்திலயும் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வெந்து தனிந்தது காடு கேப்டர் மில்லியனர் படத்துக்கு பண்ண சினிமாட்டோகிராஃபர் சித்தார்த்தா நானிதா இந்த படத்துக்கும் சினிமாட்டோகிராஃபி பண்றாரு. இந்த மாதிரியான பல தகவல்கள் இந்த வீடியோல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் இந்த வீடியோல பல பேர் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது விஜயோட சாமிங்கும் ஹேண்ட்சம்னஸும் தான் சொல்லணும். அதையும் தாண்டி இந்த படத்துல ரொம்ப பெருசா தெரிஞ்சது இந்த படத்தோட BGM அப்படிதான் சொல்லணும். ரொம்பவும் வித்தியாசமான இந்த BGM யுவன் சங்கர்ராஜா தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல யுவன் சங்கர்ராஜா கமிட்டா இருக்கிறது பல விஜய் ரசிகர்களை வருத்தப்பட்டு இருக்கு. அனிருத் அளவுக்கு யுவன் சங்கர்ராஜாவால தளபதிக்கு மியூசிக் போட முடியுமா அப்படின ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இந்த BGM மூலமா யுவன் அவரை ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படிதான் சொல்லணும். இளம் வயது விஜய் தோற்றத்துக்காக அமெரிக்கா சென்று தி ஏஜிங் டெக்னாலஜி அப்படின ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை விஜய் அப்புறம் வெங்கட் பிரபுவும் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த படம் ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படினும் ஒரு பக்கம் தகவல் வெளி வந்திருக்கு. வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண மாநாடு திரைப்படம் ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா அவர் பண்ண கஸ்டடி படம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுற படம் தான் தளபதி 68. இந்த படம் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு தகவல் வெளிவந்தோடனே வாரிசு வாட அடைக்குமோ அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். விஜய் அவர் நடிக்கிற அடுத்தடுத்த படத்தில் முன்னாடி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டே வருவார். அதே மாதிரி லியோ படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எந்த அளவுக்கு வேர்ல்ட் வைட் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி தளபதி 68 படம் லியோ படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கண்டிப்பா பிரேக் பண்ணும் அப்படினும் விஜய் ரசிகர்கள் நம்பிட்டு இருக்காங்க.